ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிட்காயின் எதனால் இன்றைக்கி வந்து ரொம்பவுமே கீழே போயிட்டுருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா மெட்டாவர்ஸ் காயின் ஒன்று வந்துருக்குது, அதையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்புகிற ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், டெலகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே என்எஃப்டி கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்னிங்ஸை பற்றி டீட்டெயில்ஸாக டெலகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால மறக்காமல் டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிட்காயின் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, $16,850 பக்கமாக வந்து இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லாவே ஹையில் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு கீழே போனதுக்கான ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் பிளாட்ஃபார்மில் இருந்து பார்த்தீங்கன்னா 127,351 பிட்காயின் வந்து வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுருக்காங்க. அதனால இந்த அளவுக்கு வந்து கீழே போயிருக்குது. அந்த 127,000 பிட்காயினோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு $2 பில்லியன் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், $2 பில்லியன் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு $200 கோடி வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு மாத்தினதுனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கீழே போயிட்டு இருக்குது. இன்னமும் எந்த அளவுக்கு கீழே போகலாம்னா $15,950 பக்கமாக கீழே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடந்த ஒரு வாரமாகவே எந்த அளவுக்கு பிட்காயின் வந்து வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 128,000 பிட்காயின் வந்து வெவ்வேறு அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுருக்காங்க. ஃபினான்ஸில் இப்போ எவ்வளவு பிட்காயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 582,000 பிட்காயின் வந்து இப்போ இருக்குது. 582,000 பிட்காயினுக்கு எத்தனை பேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 576,000 ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பினான்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையவே பாதுகாப்பு கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் வித்ட்ரால் பண்ண முடியும், அதே மாதிரி ஒரு நபர் இவ்வளோ தான் வித்ட்ரால் பண்ண முடியும் அப்படிங்கிற லிமிட் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. இதனால் இந்த அளவுக்கு வந்து அவங்க பாதுகாப்பு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஃப்டிஎக்ஸில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடந்ததுனால ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் இந்த மாதிரி ஒரு லிமிட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த 127,000 பிட்காயின் வந்து மாற்றி விட்டுருக்காரு பார்த்தீங்களா அந்த நபர், அதாவது இன்றைக்கி தான் அவர் வந்து மாற்றி விட்டுருக்காரு. நான் வந்து ரெக்கார்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு வந்து மாற்றி விட்டுருக்கிறதா வந்து எனக்கு காட்டியிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம எந்த காயினை பற்றி பார்க்க போகிறோம்னா, லூபி அப்படிங்கிற ஒரு மெட்டாவர்ஸ் காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காயின் பார்த்தீங்கன்னா பேபிடாஜ் காயின் ப்ரைஸை விட இந்த லூபி காயின் ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்கள் ஒரு 1,000 ரூபா இல்லை 1,200 ரூபா அந்த ரேஞ்சில் நீங்கள் வாங்கும்போது எந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 92 பில்லியன் லூபி காயின் வந்து கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹை போன ப்ரைஸை விட இப்போ இருக்கிற ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதனால் இந்த காயினை நம்ம வந்து தாராளமாக வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அப்படி நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சுனால் மினிமம் நீங்கள் ஒரு 1,000 ரூபாய்க்கு மட்டுமே வாங்கி ஹோல்டு பண்ணுங்கள். அதுக்கு மேலே நம்ம வந்து வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்க வேண்டாம். ஏன்னா எப்போ வேணும்னாலும் அவங்க வீட்டுவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கூட இருக்குது. இந்த லூபி காயின் எப்போ வந்து ரொம்பவே நல்லாவே ஹையில் போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2021 நவம்பர் மாதம் தான் இந்த அளவுக்கு வந்து நல்லாவே ஹையில் போயிருக்குது. அந்த டைத்தில் தான் பார்த்தீங்கன்னா பிட்காயினும் ஒரு $69,000 பக்கமாக நல்லாவே ஹையில் போனது. பிட்காயினோட ப்ரைஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆனால் இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதே நிலைமைக்கு போகிறது கூட வாய்ப்புகள் கூட இருக்குது. இந்த லூபி காயினுக்கு டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 100 Q trillion. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது சர்க்குலேஷன் சப்ளை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 67 Q trillion இருக்குது. ஓகே, இந்த லூபி காயின் 2 பிளாக்செயினில் ரன் ஆகுது. இப்போ இந்த 2 பிளாக்செயின்லையும் எத்தனை பேர் ஹோல்டர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எத்திரியத்தில் நம்ம வந்து பார்க்கும்போது 26,500 பேர் வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி பிஎஸ்சி அந்த இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 நபர்கள் வந்து இருக்கிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 31,000 ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, இந்த லூபி காயின் எவ்வளோ வந்து பர்ன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 33 Q trillion வந்து பர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த லூபி காயின் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மடங்குக்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி டைத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள INR டெபாசிட் கொண்டுட்டு போக தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வேலெட்டுக்கு ட்ரான் காயினாக வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. அந்த ட்ரான் காயினை நீங்கள் உங்கள் வேலெட்டில் செல் பண்ணிவிட்டு உங்கள் வேலெட்டில் என்ன காயின் வாங்கணுமோ அந்த காயினை நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, சி யூ. மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.